வணக்கம். தினக்குரல் செய்தி ஒளிபரப்பு ஸ்தாபனம் தமிழ் செய்திகள். வாசிப்பது சந்திரசேகர். ஒரு கிராம் தங்கம் 4,769 ரூபாய்க்கு சென்னையில் விற்பனை செய்யப்படுகிறது. பீகார் தேர்தல் முறைகேடு புகார் அதிர்ச்சி அளிப்பதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் அபாயகரமான உலோகங்கள் இருக்கும் பகுதிகளை சீர் செய்ய தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றமின்றி நேற்றைய விலைக்கே இன்று விற்பனை செய்யப்படுகிறது. தீபாவளிக்கு இயக்கப்பட உள்ள சிறப்பு பஸ்கள் புறப்படும் இடங்களுக்கு பொதுமக்கள் செல்வதற்கு கூடுதலாக 310 சிறப்பு இணை மாநகர பஸ்கள் 3 நாட்களுக்கு இயக்கப்படும் என மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. ஜெயலலிதா நினைவிடத்தில் ₹12 கோடியில் 13,000 சதுர அடியில் அருங்காட்சியகம் மற்றும் அறிவுசார் பூங்கா அமைக்கப்பட உள்ளது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நியமித்துள்ள கொரோனா தடுப்பு ஆலோசனை குழுவில் ஈரோடு பெண் டாக்டர் இடம்பெற்றுள்ளார். இதனால் அவரது பூர்வீக கிராம மக்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். விபிஎஃப் கட்டணம் 2 வாரங்களுக்கு இல்லை என்று டிஜிட்டல் நிறுவனங்கள் தெரிவித்துள்ளதால் அந்த 2 வாரங்கள் மட்டும் புதிய படங்களை வெளியிடுவோம் என்று இயக்குனர் பாரதிராஜா அறிவித்துள்ளார். மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு விண்ணப்பிக்க நாளை கடைசி நாள் என்று மருத்துவ கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கொரோனா அச்சுறுத்தலை புறந்தள்ளி சென்னை தீநகரில் உள்ள கடைகளுக்கு மக்கள் திரளாக சென்று வருகின்றனர். பீகார் தேர்தல் தோல்விக்கு ராகுல் காந்தி பொறுப்பல்ல, நாங்கள் எங்கள் கூட்டாளிகளுக்கு ஆதரவாக நிற்போம் என ராஷ்டிரிய ஜனதாதளம் கூறியுள்ளது. உலகின் மிகப்பெரிய வாயுள்ள இளம்பன் டிக்டாக் மூலம் 3 மாதங்களில் 7.5 லட்சம் பின்தொடர்பவர்களை பெற்று சாதனை புரிந்துள்ளார். பாகிஸ்தான் இராணுவம் எல்லையில் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளது. கொரோனாவுக்கு எதிரான போரில் இந்தியா சாதனை. 106 நாட்களுக்கு பிறகு முதன்முறையாக கொரோனா பாதிப்பால் சிகிச்சை பெறுபவர்கள் எண்ணிக்கை 5 லட்சத்திற்கும் கீழ் குறைந்துள்ளது. பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு பெண் வாக்காளர்களின் வாக்குகள் சாதகமாக அமைந்திருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கிழக்கு லடாக்கில் நிலைமை கட்டுக்குள் உள்ளது. நிலைமை மேலும் மேம்படும் என நம்புவதாக இந்திய இராணுவ தலைமை தளபதி எம்எம் நரவனே கூறினார். வெற்றி சான்றிதழ்கள் வழங்கப்படவில்லை என்ற எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது. ஜனநாயகத்தின் முதல் பாடத்தை பீகார் உலகிற்கு கற்றுத்தந்திருக்கிறது என பிரதமர் மோடி ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். பீகாரில் பெரிய கட்சிகள் எங்களை தீண்டத்தகாதவர்கள் போல் நடத்தின என அசாதுதீன் ஓவைசி விமர்சித்துள்ளார். உலகம் முழுவதும் இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 5.1 கோடியை தாண்டியுள்ளது. ரஷ்யாவில் ஒரே நாளில் 20,977 பேருக்கு புதிதாக வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மியான்மர் நாடாளுமன்ற தேர்தலில் ஆங் சான் சூகியின் தேசிய ஜனநாயக கட்சி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றதாக அறிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் தனது வெற்றியை தடுப்பதற்காகவே தடுப்பூசி குறித்து தாமதமாக அறிவிப்பு வெளியிட்டதாக ட்ரம்ப் பரபரப்பு குற்றம் சாட்டினார். பிரேசில் நாட்டில் சீன தடுப்பூசி சோதனையால் மோசமான பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் அந்த தடுப்பூசியின் மருத்துவ பரிசோதனை அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் கொரோனா வைரஸை போன்றவர் என முன்னாள் பிரதமரின் மகள் மரியம் நவாஸ் கூறியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனாவிலிருந்து உயிர் பிழைத்தவர்கள் மனநல பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஆஸ்திரேலிய தொடரில் 3 டெஸ்டில் விராட் கோலி ஆடாதது ஏமாற்றம் அளிக்கிறது என்று ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டன் ஸ்டீவ் வாக் கருத்து தெரிவித்துள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா கிரிக்கெட் தொடரில் ரஷ்யர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வங்கதேச டெஸ்ட் அணியின் கேப்டன் மொமினுல் ஹக்கும் கொரோனா தாக்கத்துக்கு உள்ளாகிவிடுகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் டெல்லியை எளிதில் வீழ்த்தி மும்பை இந்தியன்ஸ் அணி 5வது முறையாக சாம்பியன் கோப்பையை சொந்தமாக்கியது. கொரோனா பாதிப்புக்கான பயண கட்டுப்பாடுகளால் மகளிர் மற்றும் ஆடவர் பிரிவு போட்டிகளை சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பு ஒத்திவைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. நன்றி. வணக்கம்.